ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஆறு விதமான கார வகைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கார வகைகள் எல்லாமே நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ளவே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது அதே சமயம் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுல் வச்சு ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் காப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கறதுனால காரா சேவ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் ஓமம் சேர்க்கறதுக்கு பதிலாக சீரக கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு இஞ்சிலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது பூண்டை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு இப்போ சூடாக இருக்க ஆயில் கரண்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆயில் சேர்க்கறதுனால காராசியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு முறுக்கு பதத்தை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் நம்ம காரா சேவை இன்றைக்கி கடையில் போலே செய்கிறதுனால நம்ம கரண்டியில் தான் தேய்க்க போகிறோம் அதனால் மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் மாவு அழுத்தமாக இருந்ததுன்னா நம்ம கையை வச்சு தேய்க்க சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சாஃப்ட்டாக பெசிஞ்சிக்கோங்க ஆனால் முறுக்கச்சி யூஸ் பண்ண சொல்ல மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வச்சு தேய்ச்சிக்கலாம் ஆயில் கரெக்டான சூடில் இருந்துச்சுன்னா நம்ம போட்ட உடனே ஈஸியாக மேலே வந்துடும் கடைங்களெல்லாம் காராசேவ் இந்த மாதிரி கரண்டியில் தான் தேய்ப்பாங்க நீங்கள் கரண்டியில் தேக்க முடியலனா முறுக்கச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முறுக்கச்சியில் செய்ய சொல்ல சேவ் கொஞ்சம் மத்தான் வரும் பாருங்கள் நம்ம தேய்க்க சொல்ல எவ்வளோ மெல்லிஸாக நல்லா நீட்டமாக வந்து விழுது பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஈவனான கலர் கிடைக்கும் பாருங்கள் நம்ம போட சொல்ல பபிள்ஸ்லாம் எவ்வளோ இருந்துச்சு இப்போ பபில்ஸ்லாம் நல்லா அடங்கியிருக்கு இந்த மாதிரி அடங்கிச்சினாலே காராசேவ் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது எடுத்துக்கலாம் பாருங்கள் காராசேவ் ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மாவோட கலர் மாறக்கூடாது அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வேணாலும் அரிசி மாவு வாங்கிக்கலாம் பாருங்கள் இப்போ மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்து விட சொல்ல பிரேக் ஆகாமல் நம்ம கோலம் போடுற மாதிரி வரணும் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இது வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பத்து வர மிளகாவே அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் வேர்க்கடலையே கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலை சேர்க்க சொல்ல நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் இருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதோ அதில் இருந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்க சொல்ல நம்மளோட தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பெசஞ்சாச்சு மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டிக்கலாம் இப்போ தட்டையை நம்ம தட்டுறதுக்கு ஒரு கவர் எடுத்து வச்சிருக்கே அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கவரில் தட்டுறேன் நீங்கள் பட்டர்ஷீட் வாழை இல எதில் வேணாலும் தட்டிக்கலாம் இப்போ உருட்டி வச்ச உருண்டையை கவரில் வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஃப்ளாட்டாக இருக்க ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் தட்டை எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா தட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது நம்ம போட்ட உடனே சைட்லலாம் பபிள்ஸ் வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் நீங்கள் ரொம்ப ஆயில் ஹைஃப்ளேமில் வச்சுருந்தாலும் உடனே கரைஞ்சி போயிடும் லோ ஃப்ளேமில் இருந்தால் நிறைய எண்ணெய் குடிக்கும் இப்போ ஒரு சைட் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட தட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம காரா சேவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச கடலை மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின கடலை மாவு கூட இதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கறதுனால காராசேவ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒரு கப் கடலை மாவுக்கு ஆஃப் கப் அரிசி மாவு கரெக்டான அளவாக இருக்கும் அதனால் அரிசி மாவு அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இது கூடவே இந்த காரா சேவுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காய்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கும் போது கார சேவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு மிளகாய் தூள் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தூள் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்கும் போது நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்க்கும் போது கார சேவ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணியே மொத்தமாக சேர்த்துருக்க கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு காராசேவுக்கு மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் மாவு ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா நம்ம முருக்சியில் போட்டு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நீல வாக்கில் உருட்டிக்கலாம் முருக்சியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை முறுக்கச்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ காரா சேவ் பொறிக்கிறதுக்கு ஒரு கடை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ காரா சேவ் பிழிஞ்சிக்கலாம் நான் இன்னைக்கு மொத்தமாக முறுக்கு மாதிரி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை நான் உடைக்க போகிறேன் உங்களுடைய விருப்பம் தான் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கூட பிழிஞ்சி விட்டுக்கலாம் அடுப்பு ஃபிளேம்ல இருக்கட்டும் லோ வைக்க வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால ஹை ஃபிளேம்ல வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரையிலும் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெயில் பப்புள்ஸ்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இந்த மாதிரி இருந்தாலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பிழிஞ்சிக்கலாம் நம்ம சேனல்லாம் ஆல்ரெடி காரா சேவை கரண்டியில் வச்சு தேய்ச்சிருக்கோம் கடைகள்லேயும் மாவை கரண்டியில் வச்சு தான் தேய்ப்பாங்க நீங்கள் அந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாம் ஆனால் பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி முறுக்காய்ச்சி வச்சு ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளுடைய காரா சேவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுல் வச்சு ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதோட அளவு இரநூத்தி ஐம்பது கிராம் போல் இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுக்கக்கூடாது வறுக்காத வேர்க்கடலை தான் எடுக்கணும் அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு கலர் தேவைப்பட்டதுன்னா ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கலர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஆனால் கடைகளில் கிடைக்கக்கூடிய மசாலா வேர்க்கடலையில் கலர் சேர்த்துருப்பாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பூண்டு பொடி சேர்த்துக்கலாம் பூண்டு பவுடர் தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் பூண்டை பேஸ்ட்டாகவும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டாகி வரட்டும் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கு சூடாக இருக்கிற எண்ணெயை அரை கரண்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கறதுனால வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா வேர்க்கடலை கிறிஸ்பியாக இருக்காது பாருங்கள் பசைஞ்சாச்சு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு போட்டு பசிஞ்சிக்கோங்க பாருங்க மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச வேர்க்கடலையே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி கையில் வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஆயிலில் நம்ம வேர்க்கடலை சேர்த்து ரொம்ப நேரலாம் இருக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் பாருங்கள் மாவு எதுவுமே உதிரலை இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்க சொல்ல ஈவனாக ஒரே கலரில் பொரிஞ்சு வரும் பாருங்க இப்போ வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா வேர்க்கடலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் பொட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சளிச்சு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காய்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடான ஆயில் அரைக்கரண்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கறதுனால ரிப்பன் பக்கோடா நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியும் மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் பாருங்க ரிப்பன் பக்கோடாவுக்கு இந்த அச்சை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வச்சிருக்க வச்சுருக்க இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை முறுக்கச்சில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சிக்கலாம் நீங்கள் ரிப்பன் பக்கோடாவை மொத்தமாகவும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதை சின்ன சின்னதாக பிழிஞ்சு அதை கட் பண்ணியும் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மொத்தமாக பிழிஞ்சு விட்டு அதை உடச்சி எடுத்துக்கிறேன் ஹைஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரிப்பன் பக்கோடா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு அதில் முக்காக்கா பழவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கப் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு கரெக்டான அளவாக இருக்கும் நம்ம பாசி பருப்பு அதிகமாக சேர்த்துட்டோம்னா நம்ம எண்ணெயில் முறுக்கு பிழிஞ்சு விடும்போதே தனித்தனியாக வந்துடும் அதனால் பாசி பருப்பு அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஐ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பருப்பு கரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா முறுக்கோட கலரே சேஞ்ச் ஆகிடும் இதுக்கு பருப்பு நல்லா வாசனை வர வரலாம் நம்ம வறுத்து எடுத்தா போதும் பாருங்கள் பருப்பு நல்லா வறுபட்டு வந்திருக்கு பருப்பு நல்லா வறுபட்டு இருந்தால் வாசனை நல்லா வரும் அதே சமயம் இந்த மாதிரி நம்ம பருப்பு கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ இதை சலிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு அகலமான தட்டில் சல்லடை வச்சிருக்கேன் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்து சலிச்சுக்கலாம் பருப்பு எதுனா அறப்படாமல் இருக்கோ அதனால் நம்ம சலிச்சிட்டு தான் சேர்க்கணும் பாருங்க சளிச்சாச்சு நம்ம சளிக்காமல் செய்யும் போது இது முறுக்கி பிழிகிறதுக்கு சரியாக வராது அதனால் மாவு சேர்க்கும்போது சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் வாங்கின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம பருப்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோல்ல அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பருப்பு பவுடரை அரைச்சி அதை சலிச்சிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் நம்ம முறுக்கு செய்யும் போது பச்சரிசி மாவு கூட இந்த பவுடரை சேர்த்து இன்ஸ்டண்டாக செஞ்சிடலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் முறுக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த ஓமம் தான் அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூடவே சீரகம் சேர்த்து கூட செய்யலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை இப்போ இந்த தேவையான தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு குழிக்க ரேண்டிய அளவுக்கு சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்க்கும் போது முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால கையை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி மொத்தமாக கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசைஞ்சிக்கணும் பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு முறுக்கு மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா முறுக்கு பிழறதுக்கே வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே சமயம் நம்ம மாவை ரொம்ப தளர பிசைஞ்சிட்டாலும் முறுக்கு நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் மாவை இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க நான் தேன் குழல் முறுக்கு செய்கிறதுனால இந்த அச்சு எடுத்திருக்கேன் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் ஸ்டார் அச்சு அந்த மாதிரி எந்த அச்சில் வேணாலும் நீங்கள் செஞ்சிக்கலாம் இப்போ முறுக்கச்சில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால முறுக்கு பிழ்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பெசஞ்சி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை முறுக்கச்சில் சேர்த்துக்கலாம் இப்போ முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதை திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சதும் அதோடய எட்ஜஸ்ட்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டாலே போதும் இப்போ முறுக்கு சுடுறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம மாவை பிசஞ்ச உடனே உடனே முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடணும் மாவு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம முறுக்கு சுட்டோன்னா முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்காது ப்ரௌன் கலர்ல இருக்கும் அதனால நம்ம மாவு பிசஞ்ச உடனே முறுக்கு சுட்டுடணும் நம்ம டேரெக்டாக எண்ணெயில கூட முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் ஆனால் கையில் எண்ணெய் பட நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் பிகினர்ஸ்லாம் கரண்டி வச்சு இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஹைஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இது ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் முறுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது எண்ணெயில் வர பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கின உடனே நம்ம முறுக்கு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெயோட ஓசைலாம் நல்லா அடங்கிடுச்சு இந்த மாதிரி இருந்தாலே முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாதிரியும் முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நம்மளுடைய முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க முறுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு